என்னடா இவன் ஏதோ ஒரு பில்டிங் அமைக்கிறான்னு பார்க்காதீங்க, இதுதான் எங்கள் ஹாஸ்டல். இந்த வீடியோவில் ஹாஸ்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹாஸ்டல்லேருந்து அப்படியே ஒரு லெஃப்ட் சுற்றுனீங்கன்னா இங்கே ஒரு ஹாஸ்டலில் இருக்கும். இதுதான் டாம்ஸ் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஹைடெக்காக வச்சுருக்காங்க. நம்ம ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா எப்பயோ கட்டின ஹாஸ்டல்ன்றதுனால எப்படி இருக்குது, வெளியில் பார்க்குறது தான் இப்படி இருக்கும், ஆனால் உள்ளலாம் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். சென்னைக்கு மிக அருகில்ன்ற மாதிரி எங்கள் ஹாஸ்டலுக்கு மிக அருகில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஷவர்மா ஷாப், ஷவர்மா பர்கர்லாம் இங்கே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்லேருந்து ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு. ஸோ அதாவது இந்த இடம் தான் சிட்டியோட சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், எங்கேயும் மலையே வேணாம். இப்போ வின்டர் சீசன்றதுனால மரத்தில் இலையிலையுமே கொட்டிடுச்சு. இதே சம்மரில் பார்த்தீங்கன்னா இந்த இடமே க்ரீனிஷாக இருக்கும். வாங்க ஹாஸ்டல் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம், அப்படியே உள்ளே போகலாம். அதுமாதிரி ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா டபுள் டோராக இருக்கும், ஏன்னா இப்போ -20 -30 பச்சுனா செம்ம குளிர் வரும். ஸோ அந்த குளிருக்கு அந்த குளிரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையும் டபுள் டோராக தான் வச்சுருப்பாங்க. இது ஹாஸ்டலுடைய வெயிட்டிங் ஏரியா. வெளியிலேருந்து யாரும் நம்மளை தேடி வரவங்க ஆர் ஃபுட் டெலிவரி பண்ண வரவங்களெல்லாம் இங்கே வெயிட் பண்ணுவாங்க, நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் இருக்கும். வெண்டிங் மிஷினில் அப்போதைக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுற சாக்லேட்ஸ் இல்லை மேகிலாம் இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இப்போ கோவிட் டைம்ன்றதுனால சானிடைசர் வச்சுருக்காங்க. நம்ம வெளியில் போய்ட்டு உள்ளே வந்தாலே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிட்டு தான் உள்ளே என்டர் ஆகணும். அதுக்கப்புறம் இதுதான் செக்யூரிட்டி ரூம். இங்கே வந்து ப்ரோபஸ்க்குன்னு ஒரு கார்டு இருக்கும், இந்த கார்டு வச்சா தான் உள்ளே போக முடியும். இதுவே ஹாஸ்டலில் இல்லாதவங்க உள்ளே வரணும்னா எதனா ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் தான், பாஸ்போர்ட்டோ இல்லை எதனா ஐடென்டி கார்டு இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் ஹாஸ்டல் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஜிம். டைமிங் பார்த்தீங்கன்னா 4 to 11 வரையும் எப்போ வந்து பண்ணிக்கலாம். கீ வந்து செக்யூரிட்டி கிட்ட வாங்கிக்கணும். ஆனால் இந்த ஏரியா பக்கம் நம்ம வரவே மாட்டோம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். இது வந்து எங்கள் ஹாஸ்டல் கீழே இருக்க ஜிம்னாஸ்டிக் ரூம். த்ரெட்மில் ஓடணும்னா ஓடிக்கலாம், ஜிம்னாஸ்டிக் இல்லை டான்ஸ் ப்ராக்டிஸ் எதனா பண்ணணும்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதனா டீன்ஸ் ஆஃபீஸில் இருந்தோ இல்லை ஹாஸ்டல் டாம்மேட்டு எதனா மீட்டிங் வைக்கணும்னா இங்கே தான் எல்லா மீட்டிங்கும் நடக்கும். சோஃபாலாம் இப்போ புதுசாக வாங்கி போட்டிருக்காங்க. ஓகே வாங்க அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் எங்கள் ஹாஸ்டலுடைய ஃபஸ்ட் ஃப்ளோர். அதாவது ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரை தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், ஜிம், ஜிம்னாஸ்டிக் ரூம் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸ்டடி ரூமில் இருந்து எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இந்த ரூம் தான் எங்கள் ஹாஸ்டலில் கேன்டீனாக இருந்தது. இப்போ அந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு எடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்யன் ஃபுட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே அலி எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணால் இல்லை வீட்டிலேருந்து எதுனா பார்சல் போட்டிருந்தோ அதுக்கு லெட்டர் எல்லாமே இங்கே தான் வரும். இந்த மாதிரி லெட்டராக வரும், இந்த லெட்டரை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா பார்சலை கையில் கொடுத்துருவாங்க. இதுதான் எங்கள் ஹாஸ்டலோட ஸ்டடி ஹால். வேணும்னா இங்கே வந்து உட்காந்து படிச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லோரும் இப்போ தான் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இனிமேல் தான் எல்லோரும் வர ஆரம்பிப்பாங்க ஸ்டடி ஹாலுக்கு. இதுதான் லாண்ட்ரி ரூம். வாஷிங் மிஷின் இருக்குது, வாஷிங் மிஷினில் துவைச்சிட்டு அப்படி இல்லைன்னா கையில் துவைச்சா கூட துணியை திறந்து இங்கே காய போடலாம். இது இந்த சைட் ஸ்டெப்ஸ் தான் நம்ம இப்போ ரூம் ஏறி போனோம். இதுதான் வாஷிங் ரூம். வாஷிங் ரூமில் சிங்க்லாம் இருக்கும். நம்ம வேணும்னா கையில் துவைக்கிற துணியெல்லாம் இதை வச்சு துவைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. வாஷிங் மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு மிஷினுக்கு 100 ரூபல் 100 ரூபல் போட்டிங்கன்னா துணி துவைச்சிடலாம். துவைச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரையர் இருக்கும். ட்ரையரில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வாஷிங் மிஷினில் துவைச்ச துணியெல்லாம் இதில் போட்டிங்கன்னா காஞ்ச துணியாகிடும். நம்ம ரூமில் போய் டேரெக்டாக எடுத்து மடித்து வச்சிடலாம். அப்படியே வெளியில் போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் காமன் பாத்ரூம் இருக்கும். கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கும். இது காமன் பாய்ஸ் பாத்ரூம். இது இல்லாமல் ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் தனித்தனியாக பாத்ரூம் இருக்கும். பக்கத்தில் கேர்ள்ஸ் பாத்ரூம் இருக்குது, நம்மளால் உள்ளே போக முடியாதுல்ல. இது வந்து செகண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோருடைய காரிடர். ஏன்னா எங்கள் ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு 20 ரூம் இருக்கும், ரைட்டில் ஒரு 20 ரூம் இருக்கும். ஃப்ளோருடைய ரெண்டு எண்ட்லேயும் ரெண்டு டாய்லெட் இருக்கும். ஒரு பக்கம் வந்து கேர்ள்ஸ்க்கு, ஒரு பக்கம் வந்து பாய்ஸ்க்கு. ரெண்டு எண்ட்லேயும் ரெண்டு வாஷ்ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு காமன் கிச்சன் இருக்கும். இதுதான் எங்களுடைய காமன் கிச்சன்.
இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எக்ஸ்ட்ரீம்லி கோல்டாக இருக்கும், ஒரு சைடு எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாக இருக்கும். இங்கே மேக்ஸிமம் நாங்களாம் செல்ஃப் குக்கிங் தான் பண்ணுவோம். ஏன்னா ரஷ்யன் ஃபுட் வந்து இப்போ எக்ஸாம் டைம்லலாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், பட் நார்மல் டைம்லலாம் கொஞ்சம் உப்பு காரம்லாம் இருக்காது, அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக செட் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் செல்ஃப் குக்கிங் தான் பண்ணுவோம். குக் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கும். இந்த டேபிளில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃப்ளோரோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு வாஷ்ரூம் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து பாத்ரூம் இருக்கும். ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணில் பாத்ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா டாய்லெட் இருக்குது. ஹாஸ்டலில் மற்ற எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு, கடைசியாக எங்கள் ரூமை காமிக்கிறேன், வாங்க போகலாம். வெல்கம் டு த பேலஸ் கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். இதுதான் எங்கள் ரூம். ரூம் அதாவது அப்படி இப்படின்னு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து ஒரு பாய்ஸ் ரூம், அப்படி தான் இருக்கும். அப்படி இப்படின்னா ரூம் வந்து குப்பையாக இருக்கிறத சொல்கிறேன். ரூமில் என்ட்ரானிங்கன்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு ஒரு ட்ரெஸ் கோ போடு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் கேட்டிருப்பாங்க எங்கள் ஹாஸ்டலில் ஜெர்கின் வைக்கிற ப்ளேஸ் இல்லையன்ட்டு. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹாஸ்டலில் இங்கே தான் வைப்போம் ஜெர்கின்லாம். ஜெர்கின் கீழெலாம் கொஞ்சம் குப்பியாக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் மேலே ட்ரெஸ்ஸு, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். மூணு கபோர்டு இருக்குது. இந்த மூணு கபோர்டு நாங்களே திறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த கபோர்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மரத்தோடைய செட்டப் இது. PS4 அப்புறம் படிக்கிறதுனா இங்கே லேப்டாப் வச்சு படிச்சுப்பான். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் கபோர்ட், பட் நாங்கள் எங்கள் ரூமில் குக் பண்ணாததுனால பெருசாக எதுவுமே இருக்காது. விடுங்க, கொஞ்சம் குப்பியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது வந்து சம்மருக்கு யூஸ் ஆகுறது, ஸ்டெம்பர் பால் இருக்குது. பேட்டு எங்கனா இருக்கும், சம்மரில் தான் தேடி எடுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கபோர்ட். நாலு கபோர்டு இருக்கும், ஆளுக்கு ஒரு ஒரு கபோர்டு வச்சுருப்பாங்க. பாருங்கள் எங்கள் திங்ஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் என் பெட்டு. பெட்டில் பார்த்திங்கன்னா டியூஸ்டே பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பெட்ஷீட் வாங்கி வந்து வச்சுருக்கேன், இனிமேல் தான் பெட்ஷீட் போடணும். வேறு என்ன இருக்குது ரூமில், சரி எதனா மிஸ் பண்ணிட்டா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். கண்டென்ட் ரெடி, என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் இந்த ஒரு டிவி இருக்குது. அதுக்கப்புறம் இது இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது ரஷ்யா ஹாஸ்டல் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நினைக்காதீங்க. எதுவுமே இல்லாமல் இருந்தது, இதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கினது. ஹீட்டர் இருக்குது. இந்த ஹீட்டரோட மெக்கானிசம் என்னென்னா ஆட்டோட வந்து பைப்பில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க அந்த கூலிங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அது ரூமில் கூலிங்னா வெளியில் வந்து -20-30°C இருக்கும் பாருங்கள், அப்போ ரூமில் வந்து செம கூலிங்காக இருக்கும். ஸோ இந்த ஹீட்டர் வந்து 24x7 ஒர்க் ஆனால் தான் ரூம் கொஞ்சமாவது ஹீட்டாக இருக்கும். எல்லா ரூம்லேயும் இதே மாதிரி மெகா சைஸ் விண்டோ இருக்கும். சம்மர்லலாம் மூஞ்சிலே சுழில வெயில் அடிக்கும். இப்போ விண்டோவை திறந்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து எங்கள் காலேஜோட ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்டலில் கார்லாம் வச்சுருந்தா இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், நடா இது பாய்ஸ் ரூம்னு சொல்கிறியே, இது குப்பையாக தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு குப்பையாக இல்லைன்னு நினைக்கலாம். ஏன்னா இங்கே வந்து வீக்லி டுவைஸ் மண்டே, அதுக்கப்புறம் தேர்ஸ்டேவா ஃப்ரைடேவா தெரில, வாரத்துக்கு 2 வந்து செக்கிங் வருவாங்க. எதனா அழுக்காக இருந்ததுன்னா அந்த மாதிரி மீட்டிங் மாதிரி வச்சு ஒரு எக்ஸ்பிளேஷன் லெட்டர்லாம் கேட்பானுங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.